இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். யுக்ரைன் துறைமுகங்களை முற்றுகையிட்டு தானியங்களை மறிப்பது போர்க்குற்றம். ரஷ்யா மீது குற்றம் சாட்டும் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரி. யுக்ரைன் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை. பிபிசி வழங்கும் சிறப்பு தொகுப்பு. ஆப்கானிஸ்தானில் தாக்குதலுக்குள்ளான சீக்கிய குருத்வாரா. காபூலிலிருந்து பிபிசி வழங்கும் களத் தகவல். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சிவரஞ்சனி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் யுக்ரைனில் சிக்கியுள்ள பல மில்லியன் கணக்கான தானியங்களை தேவைப்படும் நாடுகளுக்கு எப்படி கொண்டு சேர்ப்பது என்பது குறித்து விவாதிக்க லக்சம்பர்கில் சந்தித்து பேசுகின்றனர். யுக்ரைனிய துறைமுகங்களை முற்றுகையிடுவதை ரஷ்யா தொடர்ந்து வருகிறது. ஆனால் மேற்கு நாடுகள் விதிக்கும் பொருளாதார தடைகளால்தான் உலக உணவு தட்டுப்பாடு எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறது. இந்நிலையில் இவ்வாறு தானியங்களை மறித்து வைப்பது போர்க்குற்றம் என்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கைகளுக்கான தலைவர். யுக்ரைனில் மில்லியன் கணக்கான கோதுமை தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. உலகின் பிற பகுதிகளில் உள்ள மக்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பசி பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது போர்க்குற்றம். எனவே இது நீண்ட காலம் நீடிக்கும் என்பதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இதற்கிடையில் கிழக்கு பகுதிகளில் ரஷ்யா தாக்குதல்களை இந்த வாரம் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான விண்ணப்பதாரராவதற்கு யுக்ரைன் முயற்சிக்கும் நிலையில் அதை ஆதரிப்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் முடிவெடுக்க உள்ளனர். யுக்ரைனில் பல ஆண்டுகள் போர் தொடரும் என்றும் அதனால் மேற்கு நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் நேட்டோ தலைவர் எச்சரித்துள்ளார். இதை பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வலியுறுத்தியுள்ளார். கியேவிலிருந்து பிபிசியின் ஜோ இன்வுட் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார். இந்த போர் 100 நாட்களாக, 110 நாட்களாக அல்லது 3 மாதங்களாக நீடிக்கிறது என்று நாம் பேசும்போது யுக்ரைனியர்கள் நாம் இதை ஆழமாக கவனிக்கவில்லை என்பது போல பார்ப்பார்கள். காரணம், அவர்கள் இந்த போரை 8 ஆண்டுகளாக சந்தித்து வருகின்றனர். இதை உடனடியாக வென்றுவிடலாம் என்ற மாயையில் அவர்கள் இல்லை. அதே சமயம் யுக்ரைனின் எதிர்ப்பு உடனடியாக சரிந்துவிடாது என்றும் நம்புகிறார்கள். இது ஒரு நீண்டகால போர் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். 4 மாதங்களாக நடைபெறும் யுக்ரைன் போரில் ஷெல் குண்டு மற்றும் ராக்கெட் குண்டு வீச்சால் மோசமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளிநாடுகளில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 18 வயதை கடந்த ஆண்கள் ராணுவத்தில் பணியாற்றுவது கட்டாயம் என்று யுக்ரைனில் அவசர சட்டம் அமலில் இருப்பதால் குடும்பங்கள் இணைந்திருப்பது கடினமாக உள்ளது. இது தொடர்பாக பிபிசியின் வைரி டேவிஸ் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தனது 16வது பிறந்த நாளை மாஷா இந்த வெளிநாட்டு மருத்துவமனையில் கொண்டாட விரும்பவில்லை. தனது ஒரே பாட்டியை விட்டு வெகு தூரத்தில் அவர் உள்ளார். ஆனால் பிறரின் அன்பு மற்றும் கவனிப்பில் பாதுகாப்பாக இருக்கிறார். நாங்கள் முதலில் மாஷாவை 3 மாதங்களுக்கு முன்பு பார்த்தபோது ஜாபரிஷியா குழந்தைகள் மருத்துவமனையில் உயிருக்காக போராடி கொண்டிருந்தார். ரஷ்யாவின் ஷெல் குண்டால் அவருடைய வலதுகால் சிதறி பெருத்த காயம் ஏற்பட்டிருந்தது. அவர் பேரதிர்ச்சியில் இருந்தார். அவரால் பல நாட்கள் சாப்பிடவோ பேசவோ முடியவில்லை. அவர் இப்போது நன்றாக இருக்கிறார். அவர் பயந்திருந்ததால் சாப்பிட மறுத்தார். காலை தவிர பல காயங்கள் இருந்தன. இதுவரை அவருக்கு 24 அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மாஷாவோடு டயானாவும் வெளியேற்றப்பட்டு ஜெர்மனியில் உள்ள மருத்துவமனையில் இருக்கிறார். 13 வயதான அவருக்கு வாழ்க்கையையே சிக்கலாக்கக்கூடிய காயங்கள் உள்ளன. அவருடைய மூளையில் ஷார்ப்னெல் எனப்படும் தெறிகுண்டு துளைத்துள்ளது. டயானாவை பாதித்த ரஷ்யாவின் ஷெல் குண்டு அவருடைய குடும்பத்தை சிதறிப்போகச் செய்துள்ளது. அவருடைய மூத்த சகோதரி நடாஷாவும் 4 வயதான டொமினிகாவும் கொல்லப்பட்டனர். தப்பித்திருக்கும் ஒரே குழந்தையான டயானா தனது அருகில் அப்பா விளாடிமிர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தொலைபேசியில் பேசுகிறார்கள். என்னுடைய அப்பாவை பார்ப்பதில் மகிழ்ச்சி. உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது போலவே அவரிடமும் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த தாக்குதலுக்கு பிறகு விளாடிமிர் நிலை குலைந்து மனமுடைந்து போயிருக்கின்றார். எனக்கு ஏன் இது நிகழ்ந்தது என்று கடவுளிடம் அவர் கெஞ்சுகிறார். விளாடிமிர் இன்னமும் ஆறுதலையும் பதிலையும் கடவுளிடம் தேடுகிறார். ஆனால் அவர் மேற்கு யுக்ரைனில் சிக்கிக் கொண்டுள்ளார்.
சண்டையிடக்கூடிய வயது வந்த ஆண்கள் பயணிக்கக்கூடாது என்ற அவசர சட்டம் யுக்ரைனில் உள்ளது. ஆனால் துப்பாக்கியை பிடிக்கும் மனநிலையில் அவர் இல்லை. ஆகவே அவர் காத்திருக்கிறார். அவர் தினமும் தேவாலயத்திற்கு வருகிறார். இழந்தவைகளுக்காக பிரார்த்திக்கிறார். அவர்கள் இல்லாமலும் என்னுடைய குடும்பம் இல்லாமலும் என்னால் இருக்க முடியாது. நான் அவர்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திற்கு உதவ நான் போக வேண்டும். டயானாவிற்கு இந்த வாரத்தில் மற்றொரு மூளை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். பயணிப்பதற்கு அனுமதி கொடுக்க அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் ஆதரவு கேட்டார். இன்றிரவு அவருடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்திருக்கிறது. அவருடைய மகள் இன்னமும் மோசமான நிலையில் இருக்கிறார். ஆனால் குறைந்தபட்சம் இப்போது அப்பா அவள் அருகில் இருப்பார். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை சீனா வெகுவாக உயர்த்தியுள்ளது. யுக்ரைன் மீதான படையெடுப்பு காரணமாக பிற நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்தியுள்ள நிலையில் சீனா அதை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் மே மாதத்தில் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவது 55% உயர்ந்துள்ளது. பல ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்த நிலையில் சீனா அதற்கு ஒத்துழைக்க மறுத்துவிட்டது. நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தணிக்கும் பொருட்டு மீட்பை எதிர்பார்த்து சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை அரசு கொழும்பில் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. தனது வரலாற்றில் முதல் முறையாக இலங்கை வெளிநாட்டு கடனை செலுத்த தவறிவிட்டது. இலங்கை அதிபர் கோட்டபய ராஜபக்ச பதவி விலக வேண்டுமென்று பல மாதங்களாக அங்கு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள வெப்ப அலைகள் காரணமாக வடக்கு ஸ்பெயினில் காட்டு தீ வேகமாக பரவி வருகிறது. வடமேற்கில் உள்ள சியரா தே லா குலேப்ரா மலைப்பகுதிகளில் பரவும் தீ 20,000 ஹெக்டேர்களுக்கும் அதிகமான வனப்பகுதியை அழித்துள்ளது. கடந்த வாரத்தில் ஸ்பெயின் மற்றும் பிற மேற்கு ஐரோப்பிய நாடுகள் 40 டிகிரிக்கு அதிகமான அதிக வெப்பநிலையை எதிர்கொண்டுள்ளன. காபூலில் உள்ள சீக்கிய குருத்வாரா மீது சனிக்கிழமையன்று நடந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் இத்தாக்குதலுக்கு ஐஎஸ் இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. இந்நிலையில் காபூலில் உள்ள இந்து மற்றும் சீக்கிய சமூக மக்களுக்கு 100க்கும் மேற்பட்ட உடனடி விசாக்களை இந்திய அரசு வழங்கியுள்ளது. தாக்குதல் நடந்த இடத்திற்கு சென்ற பிபிசி செய்தியாளர் சிக்கந்தர் கிர்மானி அங்குள்ள சீக்கிய இன மக்களுடன் உரையாடியுள்ளார். ஆப்கானிஸ்தானின் கடைசி சீக்கிய குருத்வாராவில் எஞ்சியிருப்பது இதுதான். இங்குள்ள சிரியா மற்றும் தற்போது அச்சத்தில் இருக்கும் ஒரு சமூகத்தின் வாழ்க்கையின் மையமாக இது இருந்தது. இதன் உள்ளே 7 அல்லது 8 பேர் இருந்தனர். அவர்கள் பாதுகாப்புக்காக சுவர்களில் இருந்து குதித்தனர். ஒரு நபர் குளியல் அறையில் இருந்தார். அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என குல்ஜித் கூறுகிறார். இன்று அதிகாலையில் துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து தாக்குதல் தொடங்கியது. பின்னர் தாலிபன் பாதுகாப்பு படையினர் அவர்களை பின்தொடர்ந்த நிலையில் ஒரு கார் வெடிகுண்டு வெடித்ததில் அதிலுள்ள சோதனைச் சாவடியில் இருந்த நபர் கொல்லப்பட்டார். ஆப்கானிஸ்தானில் ஒரு காலத்தில் 1,000,000 சீக்கியர்கள் இருந்தனர். ஆனால் பல தசாப்த கால மோதல்கள் காரணமாக அந்த எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. சமீபத்திய ஆண்டுகளில் இஸ்லாமிய அரசு என தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவால் இந்த சமூகம் 2 முறை தாக்கப்பட்டது. இந்த சமீபத்திய தாக்குதலுக்கும் அவர்களே காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. தாலிபன்களை விட ஐஎஸ் இயக்கத்திற்கு இங்கு சக்தி குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. எங்கள் தோழர்கள் சீக்கிய சமூகத்திற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளனர். இஸ்லாமிய நாட்டில் முழு பாதுகாப்பையும் கோருவது அவர்களது உரிமை. இந்நாட்டில் தற்போது சீக்கிய சமூகத்தில் மிகச் சிலரே உள்ளனர். அவர்களும் இங்கிருந்து வெளியேற விரும்புகின்றனர். எங்களில் யாரும் இங்கு தங்க விரும்பவில்லை. இன்று நடந்தது, நாளை அது மீண்டும் நடக்கும். எங்களுக்கு விசா வழங்குங்கள் என்பதே இந்திய அரசாங்கத்திற்கு எங்கள் செய்தி. தாலிபன்கள் தங்களது கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததிலிருந்து வன்முறையின் அளவு கணிசமாக குறைந்திருக்கலாம். ஆனால் ஆப்கானிஸ்தானில் மீதமுள்ள சீக்கியர்களுக்கு இந்த தாக்குதல் அவர்கள் நீண்ட காலமாக தாயகம் என்று அழைக்கப்பட்ட நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான இறுதி குறியீடாக தெரிகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.